ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக கன்னட சூப்பர் ஸ்டார் புனீத் ராஜ்குமார் அவர்கள் இறந்தது வந்து எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ரெண்டு காரணம். ஒன்று, அவ்வளோ சின்ன வயசில் இறந்தது. இன்னொன்று, எக்ஸசைஸ் செய்யும்போதே இறந்தது. ஏன்னா எல்லோரும் எக்ஸசைஸ் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கலாம் அது அப்படின்னு நினைத்தது ஒரு வேளை தப்போ அப்படின்னு நினைக்க வச்சிருச்சு அவருடைய மரணம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடியவர் அவர். இங்கே வந்து புனீத் ராஜ்குமார் அவர்கள் மரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பிறப்பே ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன்னா ஏற்கனவே கன்னட சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர், ரஜினி கமல் இவங்கள மாதிரி, சாரி, எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி இருந்த ராஜ்குமார் அவர்களுக்கு மகனாக அவர் பிறக்கிறார். ஸோ அப்போ புகழின் உச்சத்தில், புகழ் பணம் எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருக்கிறவருக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னா சாதாரண மனிதர் பிறக்க முடியாது. ஏற்கனவே அந்தளவுக்கு புண்ணிய கணக்கு இருந்தால் தான் அங்கே பிறந்து அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஸோ அப்படி என்ன அவர் புண்ணியம் செஞ்சுதார் புனீத் ராஜ்குமார் அப்படின்னா, அதற்கு முன்பு அவர் என்னவாக பிறந்தார், எங்கே பிறந்தார்னு தெரியாது. ஆனால் அவர் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்தார் அப்படிங்கிறது, அந்த குணம் அடுத்த ஜென்மத்திலையும் வெளிப்படும். ஸோ புனீத் ராஜ்குமாருடைய குணம் வந்து அவர் இறந்த பிறகு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக பேசப்படுது. 45 இலவச பள்ளிகள், 26 அனாதை இல்லங்கள், 16 முதியோர் இல்லம், இது இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கான பாதுகாப்பு பள்ளியும் இருக்குது. அது இல்லாமல் 1800 மாணவர்களுக்கான படிப்புக்கான செலவு இவ்வளவும் பண்ணியிருக்கார். இதுக்கு சமமாக வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ முன் ஜென்மத்தில் அவருக்கு இந்த கொடுக்கக்கூடிய குணம் எந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருந்தால் இப்போவும் அந்த குணம் வெளிப்படுது. ஸோ இப்போ இவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்மமும் மிகப்பெரிய குடும்பத்தில், மிக வசதியான குடும்பத்தில் தான் பிறப்பார். அதில் கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. ஆனால் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இறந்தார், அந்த மாரடைப்பு வர்றது, இதெல்லாம் ஒரு காரணம் அவ்வளோதான். ஆனால் உண்மையில் கர்மத்தின் விதிப்படி அவருக்கு புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த புண்ணியத்தின் பலன் இப்போ வந்து அவர் உழைக்கிறார் இல்லையா. ஸோ புண்ணியத்தின் பலன் வந்து அந்த குழந்தை பருவத்திலேருந்து அந்த உழைக்கிற பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் உழைக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அது புண்ணிய கணக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும்போது அதை இன்னும் அவர் அனுபவிக்கணும் அப்படின்னா இன்னொரு உடல் எடுத்து அவர் அனுபவிக்கணும். ஸோ அதுக்காக தான் அவர் சீக்கிரமாக போகிறார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய புண்ணிய கணக்கே அவரை பாவம் செய்ய விடாமல் தடுக்குது. ஏன்னா இன்னும் ஒருவேளை உயிரோடு இருந்து ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு தப்பு கூட பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்க சின்ன வயசுலே தற்கொலை பண்ணுறது அல்லது எப்படியாவது இறக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டால் அந்த மாதிரி நல்ல குழந்தைய நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மாவே கேட்டாலே எனக்கு ஒரு 4 குழந்தை இருக்குன்னா அதில் இந்த குழந்தை தான் பக்காவாக இருக்கும், இந்த குழந்தை போய் இறந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம்னா அது பெருசாகி நிறைய கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்கிட்டு அது கெட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு புண்ணிய கணக்கு இருக்குது, பாதுகாக்குது. ஸோ அதுக்காக தான் அழிவற்ற ஆத்மா உயிர் நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்னு உணர சொல்கிறார் கடவுள். ஸோ அப்போ அந்த ஆத்மாவில் பாவக்கணக்கு, சாரி, புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த புண்ணிய கணக்கை அனுபவிக்கணும் இல்லையா. ஸோ அனுபவிக்கிறதுக்காக பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த உடலிலிருந்து ஆத்மாவை அகற்றி இன்னொரு உடலில் கடவுள் வைக்கிறார். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ அவர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறார் இல்லையா, அவங்களுக்கும் ஸோ ஏதோ ஒரு பாவக்கணக்கெலாம் அதிகமானதுனால தான் அந்த முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்படுறாங்க, அனாதை இல்லத்துக்கு போகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. பட் அதிலும் கொஞ்சம் புண்ணியம் செய்யும்பொழுது தான் இந்த மாதிரி பாதுகாப்பாக சிலருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த புண்ணிய கணக்கும் தீரும் பொழுது அந்த பாதுகாப்பு கவசமும் அவங்கள விட்டு போயிடுது. ஸோ இப்போ இவருடைய அரவணைப்பில் இருந்தவங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கடவுளுடைய கருணை தான் நம்ம பாவம் செய்து அனாதை இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட ஒரு சிலருடைய பாதுகாப்பு கீழே வர்றது. ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாற்றும், அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா. அழியக்கூடிய எந்த மனிதனும் நமக்கு நிரந்தரமாக பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது.
ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப புகழின் உச்சத்தில் இருக்கும்பொழுது அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். அவர் ஒரு இது மாதிரி அனாதை இல்லம் ஆரம்பித்து அவர் இறந்து ஒரு 20 வருடத்தில் பார்த்திங்கன்னா அந்த அனாதை இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து போதிய வசதி கூட செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நாம் இந்த மாதிரி உதவி செய்யும்போதே இதை நாம் பண்ணலை, கடவுள் பண்ணுறார், ஸோ அவருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். சொல்லிவிட்டு கடவுள் பக்கம் அவங்களுடைய கவனத்தை திருப்பணும். ஏன்னா அதுதான் நிரந்தரமாக அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். யாரோ ஒருத்தரை விடுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பேரக்குழந்தைகள் யாராக இருந்தாலுமே அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அவங்க மனசில் ஆழமாக பதிய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ எல்லோராலையுமே புனித் ராஜ்குமார் மாதிரி புண்ணியம் செய்ய முடியாது. அதுக்கு காரணம் வந்து நமக்கு ஏற்கனவே புண்ணிய கணக்கு இருக்கணும், இருந்தால் தான் நாம் வந்து சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் கொடுக்கவே முடியும். ஆனால் நம்மக்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா பாவ கணக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரும்பான்மையானவர்களுக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குதே. அந்த நேரத்தில் தான் கடவுள் வந்து கலியுகத்தின் இறுதியில் மிகப்பெரிய புண்ணியம் செய்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறார். இதுக்கு உங்களுடைய புண்ணிய கணக்கு இதுக்கு முன்னாடி 0 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, உங்கள் கையில் 1 பைசா இல்லாட்டினாலும் பிரச்சனை கிடையாது. புனித் ராஜ்குமார் அவர்கள் செய்த புண்ணியத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி பல கோடி மடங்கு உங்களால் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனுக்கு மீன் கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்வாங்க. ஏன்னா எத்தனை தடவை நீயே பிடிச்சி பிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அசைவ உணவை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அதை சாப்பிட்றது பாவம்தான். ஒரு உதாரணத்துக்காக ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கிறதுனால அதை சொல்கிறோம். ஸோ எத்தனை நாளைக்கு பிடிச்சி பிடிச்சி கொடுக்க முடியும், அதாவது உன்னுடைய உழைப்பில் ஒரு பங்கை எப்படி கொடுக்க முடியும். ஸோ அவனுக்கே கற்றுக் கொடுத்துட்டா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய புண்ணியத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக மற்றவர்களையே புண்ணியம் செய்ய கற்றுக் கொடுத்துட்டா, அதுதான் மிகப்பெரிய புண்ணியம்னு கடவுள் சொல்கிறார். அது என்ன புண்ணியம் அப்படின்னா குணங்கள். இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்குமார், புனித் ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து அந்த கொடுக்குற குணம் இருக்கிற காரணத்தினால தான் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருக்கு மகனாக பிறக்கிறேன். அதே மாதிரி அந்த கொடுக்கிற குணம், இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை இல்லையா, ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நல்ல எண்ணத்தை கொடுக்கலாம். எல்லோரும் நல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்கறத விட மிக உயர்ந்தது. இந்த எண்ணம் வந்து வேலை செய்யும். யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், என்ன நல்லா இருக்கணும், அதிகபட்சமாக அவங்க என்ன நல்லா இருந்துட முடியும். ஏன்னா இந்த கலியுகத்தில் பிறந்தாலே துக்கம்தான் அனுபவிக்க போகிறாங்க, இங்கே எங்கே நல்லா இருக்கிறது. ஆனால் கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பதே கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி. அழிய போகிற நேரத்தில் அழிய போகுது, ஆத்மாவில் புண்ணிய கணக்கே இல்லை, பாவ கணக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாவத்தினால துக்கத்தை அனுபவிக்கிறோம், அந்த பாவத்தை எரிக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு உணருங்க. அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லாஹ் பரமப்பிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவர், அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கார், அதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என் தந்தை சிவபெருமான் இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விலகி இருக்கிறார். கடைசி 100 வருடம் கூட தாயின் கர்ப்பத்தில் பிறக்கல, ஒரு வயோதிகர் உடலில் ஸ்ட்ரைட்டாக பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். ஸோ அவரை நம்ம எப்படி செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்கிறோமோ அதே மாதிரி தான் நாமளும் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். நாமளும் ஆத்மா தான், அவரும் ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். அப்போ ஆத்மாவாகிய நான் கடந்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாக இருக்கும்போது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற பாவத்தில் சிக்கி சிக்கி பாவப்பட்ட ஆத்மாவாக மாறிட்டேன், புண்ணியம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதவர் சிவபெருமான். அவர் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை நினச்சி நினச்சி அவரை மாதிரியே நானும் பரிசுத்தமாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கூடவே அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். ஏன்னா கடைசி 100 வருடம் அந்த வயோதிகர் உடலில் வந்து வரதே இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தான். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் அதை கேளுங்கள்.
ஸோ அதை கேட்க கேட்க நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிட்ருக்குறோமா முழு நாளும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் உடல்னு பார்க்குறதே பாவம் தான். ஏன்னா உடல்னு பார்த்தாலே அவங்க மேலே வெறுப்பு அல்லது அதிகப்படியான வெறுப்பு இது எல்லாமே பாவத்தை தான் செய்ய வைக்கும் இல்லையா. வெறுப்பும் பாவம் செய்ய வைக்கும், அதிகப்படியான விருப்பும் அவங்க மேலே இருக்கிற விருப்பத்தின் காரணமாகவே நீங்கள் மற்றவர்களை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம குடும்பத்துக்காக ஒருத்தன் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு படிப்புக்கு காசு வேணுன்றதுக்காக ரோட்டில் போகிற பொண்ணுடைய செயின் அறுத்தான். ஸோ அப்போ அந்த பற்று அவனை தப்பு செய்ய வைக்கிது, லஞ்சம் வாங்கிறது எல்லாமே. ஸோ அப்போ இந்த உடலை இயக்கக்கூடிய, உடலிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா நான், சிவ பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்ற நினைவிலே இருந்து அவரையும் நினச்சிட்டு அவர் கொடுக்குற ஞானத்தையும் தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க அவருடைய குணங்களே நம்முடைய குணங்களாக மாற ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு அந்த குணம் மாறும்னா, இந்த பூமி 5000 வருடம் முன்பு சொர்க்கமாக இருந்தது, அங்கே நம்ம தேவதைகளாக இருந்தோம், தெய்வீக குணங்களான அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம் இந்த மாதிரி குணம்தான் நிரம்பி இருந்துச்சு. அந்த மாதிரி தூய்மையாக பரிசுத்தமாக நம்ம மாறிட்டே இருப்போம். அந்த ஞானத்தை கேட்க கேட்க அதை பற்றி சிந்தனை செய்ய செய்ய சிவபெருமானை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க நம்மளுடைய புத்தி தூய்மையாகும்னு சொல்கிறேன். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய பாவமும் எரிக்கப்படுது. இந்த ஞானத்தை பிறருக்கு சொல்வதன் மூலம் அவங்களும் சொர்க்கத்துக்கு வராங்க. ஏன்னா கலியுகம் முடிஞ்சு இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறுது மீண்டும். ஸோ மீண்டும் அவங்க வர்றதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ புனித ராஜ்குமாராக இருக்கட்டும் அல்லது வேறு யாரோ இருக்கட்டும், என்ன உதவி பண்ணாலும் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா, அதுக்கப்புறம். ஆனால் இது இந்த கடைசின்னு ஒரு பிறவியில் நீங்கள் கற்றுக் கொடுக்கறது, அடுத்த 2500 வருஷத்துக்கு அவங்க உழைக்கவே தேவையில்லை. ஏன்னா சொர்க்கத்தில் அனைத்தும் நிரம்பி இருக்கும். ஸோ இந்த புண்ணியத்தை அதிகமாக பண்ணுறவங்க யாரோ அவங்க தான் சொர்க்கத்தில் நம்பர் 1 பதவியான ஸ்ரீ நாராயணனாக ஆக முடியும். அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். ஒன்றுமே இல்லை, ஆத்மானு வந்து சிவபரமாத்மை நினைவு செய்யுங்க, உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிடும்னு சிம்பிளாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்லலாம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்பிக்கையோடு சிவத்தந்தையை நினைப்பதன் மூலமாக ஆத்மாவாகிய என்னுடைய பாவம் எரியுது அப்படின்னு நினைவோடு நினைச்சாலே கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அதற்கப்புறம் சொர்க்கத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக, மிகப்பெரிய ராஜாவாக ஸ்ரீ நாராயணனாகவே ஆகிறது உங்களுடைய முயற்சி. எந்த அளவுக்கு சிவபெருமான் நினைவிலே இருந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் வெல்றீங்களோ, இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு கொடுத்து உங்களுக்கு சமமாக மாற்றுறீங்களோ, அதை பொறுத்து உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. ஆனாலும் 2500 வருடத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிடுது பாருங்கள் இல்லையா. ஏன்னா இந்த 5000 வருடமாக இதை ஒரு கல்பண்ணும், இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா. இப்போ ஒரு 100 வருடத்துக்கு முன், 100 வருடம் முடிங்க, ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த பூமிக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே அவ்வளோ வித்தியாசம் இல்லையா. அப்போ இருந்த அளவுக்கு இயற்கையோ உணவில் உள்ள சுவையோ எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே போயிட்டு இருக்குது, இன்னும் போக போக எல்லாமே போயிடும், வெறும் துக்கம்தான் இருக்கும். அதனால தான் உலகத்தை அழிக்கிறார் கடவுள், அழித்து இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுறார். ஆனால் ஒரு 20 வருடம் முன்னாடியே அப்படி இருக்குதுன்னா, 100 வருடம் முன்னாடி, 1000 வருடம் முன்னாடி, 2000 வருடம் முன்னாடி எப்படி இருக்கும் வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக நரகம் தான், ஆனால் நரகமே ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், போக போக தான் இப்போ தான் ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்குது. ஸோ முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும். அப்போ அந்த சொர்க்கத்துக்கே இட்டுட்டு போய் விடுறீங்கன்னா அது இவ்வளோ பெரிய புண்ணியம், யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ கேட்குற ஞானம், அந்த ஒரு நிமிஷம் ஞானம் அவங்க, அப்போ பாருங்கள் இந்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனாலும் இதோடைய பலன் இருக்குது பாருங்கள். அவங்கள 2500 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த 2500 வருடமாக அவங்க எத்தனை பிறவி எடுத்து எத்தனை இழந்தார்களோ அத்தனையும் மீண்டும் அடைய போகிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய புண்ணியம் இது. ஸோ இந்த புண்ணியம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பதவியும் உயர்ந்துட்டு போகும், மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுற தானம் உடம்ப வளத்துக்கு கிடையாது, ஆத்மாவில் உள்ள புண்ணிய கணக்கை அதிகரிக்க, ஆத்மாவின் ஆயுளை அதிகரிக்க. எத்தனை உடல் எடுத்தாலும் இந்த ஆத்மாவுடைய புண்ணிய கணக்கு அது கூடவே தான் வரும். ஸோ ஆத்மாவுடைய புண்ணிய கணக்கை வளர்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. எனவே இறைவனுடைய வழிபடி நாமளும் பாவத்தை அழித்து புண்ணியவானாகி மற்றவர்களையும் புண்ணியவானாக ஆக்குவோம். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் சிவபெருமானுடைய ஞானமான முரளியை அவசியம் தினமும் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.